அகிலத்தை காக்கும் அன்னை நாயகா, வேதநாயகா, அமுதத்தை உலகம் காண ஆலகால விடத்தை உண்டு நீலகண்டனானவா, இருளையும் எரிக்கும் வன்னி மலர் சூடி எங்களையும் நீ தடுத்தாட்கொள்ளவே ஓடோடிவா, எங்களையும் நீ தடுத்தாட்கொள்ளவே ஓடோடிவா. நம சிவ என்று நாங்கள் போற்றும் தேவனே, சிவ சிவ நாளும் பாடும் எங்கள் சீவனே, நானிலம் காத்திடும் அபிராமி நேசனே, நவநிதி தந்தமை தினம் ஆளும் ஈசனே, தென்னாடுடையோனே டென்மார்க் எழுந்தோனே, ரெண்டாவின் பிறை சூடியே, மாலை மதியோனே காளை உடையோனே, வந்தோமே உனை நாடியே, வினை நீக்கி அமை காக்கும் கைலை நாதனே, திருநீற்றில் பிணி போக்கும் பிராண்டாயீசனே, ஒரு போதும் முனை மறவேன் கொன்றை வேந்தனே, உனை தொழவே உயிர் வளர்த்தேன் இந்த மாந்தனே. நம சிவ என்று நாங்கள் போற்றும் தேவனே, சிவ சிவ நாளும் பாடும் எங்கள் சீவனே, நானிலம் காத்திடும் அபிராமி நேசனே, நவநிதி தந்தமை தினம் ஆளும் ஈசனே. திரைகடல் ஓடியே திரவியம் தேடவே, திருவருள் வேண்டியே புகழை பாடுவோம், உன்னடி போற்றவே உன் புகழ் பாடவே, பிறவிகள் ஏழேழும் விரும்பி ஏற்கிறோம், பிரம்மனும் திருமாலும் ஓடி ஓடியே அடிமுடியதை நாடி தேட வைத்தவா, உன் திருவிளையாடல் கோடி கோடியே அதில் ஒரு சிறு பாகம் இந்த ஏழையே, வருவாயே அருள்வாயே அம்பிகை நாதா பொருள் யாவும். கங்கை மொழிகாரி கவியுடைக்காரி, கதி விழிக்காரி சத்தி அலங்காரி, பஞ்சு மனக்காரி அஞ்சு கொடைக்காரி, அண்டி நிற்கும் பக்தர்களே
அறநெறி பாடசாலை பிள்ளைகளுக்கான உதவிகளை செஞ்சோம். ஒரு 300 பேருக்கு சாப்பாடு கொடுத்து, அவங்க பேரண்ட்ஸுக்கு உடுப்பு கொடுத்து, அவங்களுக்கு ஒரு சாப்பாடு பேக் ஒன்று இந்த மாதிரி பேக் ஒன்று கொடுத்து ஒரு உதவி ஒன்று செஞ்சுருந்தோம். அப்போ அதுக்கு பிறகு தொடர்ந்து எங்களுக்கு வந்து நிறைய உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த முறை இங்கே வரும்போது நாங்கள் சில ஸ்கூல்ஸுக்கும் சில வேறு வேறு இடங்களுக்கும் உதவி செய்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சுருந்தோம். அந்த நிலமையில தான் அன்றைக்கி நான் இங்கே வந்துட்டு போன பிறகு எனக்கு உங்கள்கிட்ட நிலமை விளங்கினுச்சு. நம்மளும் நாங்களும் இந்த எஸ்டேட்டிலேருந்து வெளியே போன ஆட்கள். அப்போ அன்றைக்கி ராதாகிருஷ்ணன் சாரும் சொன்னார், உங்களுக்கு ஏதாவது செய்ய முடிஞ்சால் செஞ்சு கொடுங்க தியாப்பா அப்படின்ட்டு. அந்த நேரமே நினச்சேன் ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு. அந்த உதவியில் தான் இன்னைக்கு அம்மா வந்த பிறகு சொல்லிவிட்டு அவங்க உடனே சொன்னாங்க, உடனே போவோம் நம்ம அந்த உதவி செய்வோம் அப்படின்ட்டு. அப்போ இது என்னன்னு கேட்டால், அந்த உதவி செய்யல வந்து ஒரு பிரச்சனை. நாங்கள் வந்து நேரடியாக அவங்கள கண்டு பேசி ஒரு லிஸ்ட் எடுக்கலாம், எனக்கு கொடுக்கல அவங்களுக்கு கொடுக்கலன்னு ஒரு பிரச்சனை. ஜிஎஸ்சிக்கு பேசி ஜிஎஸ் மூலியமாக இவர்கிட்ட இருக்க டீட்டெயிலுக்கு தான் நம்ம எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். அப்போ இவர் கொடுக்குற அந்த லிஸ்ட்டுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் அரிசி ஒரு 5 கிலோ அரிசி இருக்கு ஒரு குடும்பத்துக்கு. அது இல்லாமல் அந்த கடலை பருப்பு பயிறு சமண்டினெல்லாம் போட்ட ஒரு பேக் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சாரியும் ஒரு சாரமும் இருக்கும். இந்த ஏற்பாடு தான் நம்ம இப்போ செஞ்சுருக்கிறோம். அதனால் இப்போ இவர் தான் தியாகு. நான் இப்போ அட்டன்லேருந்து பேசுகிறேன்னு சொன்னால் எனக்கு நாட்டில் இவரில் தியாகு எனக்கு தெரியும். நான் அட்டன்லேருந்து பேசுகிறதுனால இவராக இருக்கான்னு நினச்சேன். அது மூலமாக நான் சும்மா கெஸ் பண்ணிட்டேன். நான் இவர் தான் அவருக்கும் அவரோடு வந்திருக்கிற அந்த குழுவினருக்கும் வந்து இந்த நேரத்தில் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, என்ற பேர் ஈஸ்வரன், நான் சீன் கிராமத்தில் ஒருவராக இருக்கிறேன். கடந்த 8 மாதம் 16 தேதி இடம்பெற்ற இந்த திடீர் தீ விபத்திலே பாதிக்கப்பட்ட 30 குடும்பங்கள் இந்த இடத்துலே அவங்களோட சொந்த வீடுகளில் வசிக்க முடியாத நிலையிலே இந்த இடத்துல தான் வசிக்கிறாங்க. அவர்களை பார்வையிட்டு வந்த நேரத்துலையும் நான் வந்து அந்த நேரத்தில் இருக்கலை. சேர ராதாகிருஷ்ணன் சேரோட வந்தார் அந்த டைமில், நான் இருக்கிற மற்ற டைமில் நான் இருந்தேன். அன்னைக்கு நான் இருக்கலை, அவர் பார்த்துட்டு போயிட்டு சொன்னார். நாங்கள் வந்தோம் பார்த்தோம் அந்த மக்கள் எப்படி கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், கொஞ்சம் தெரிஞ்சவங்க கூட பேசி அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு என் மனசில் தோன்றுது அது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் டீட்டெயிலாக நான் அனுப்பினேன். அனுப்பின பிறகு இப்படி தான் இருக்கிறாங்க, நான் பேசி ஏதோ கண்டுபிடிச்சி இந்த வேலையை செஞ்சுருக்கிறாரு. உண்மையிலுமே அவருக்கு நாங்கள் இந்த பொதுமக்கள் சார்பாகவும் இந்த பிரதேசத்தினுடைய கிராம உத்தியோகர் சார்பாகவும் அவருக்கு முதலாவது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய மனதிலேயே உதித்த இந்த நல்ல எண்ணத்துக்காக அவர் பார்த்துட்டு போய் பேசாட்டுக்கு இருந்தாலும் யாரும் கேட்க போகிறதில்ல, நீங்கள் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு. இங்கே உள்ள ஆளும் இல்லை, இந்த பிரதேசத்தில் இந்த மக்களோட அவருக்கு மனசுல தோன்றியிருக்க விஷயம் வந்து இப்படி ஒரு மக்கள் இருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க, அவருங்களுக்கு ஏதாவது நான் செய்யணுங்கிற அந்த மனசுல அந்த எண்ணம் வந்ததுக்கே எங்களுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதே போல இவர் மாதிரி மனிதர்கள் இருக்கிறனாலதான் இப்படியான உதவிகள் கிடைக்குது. இந்த அம்மா அவங்களுக்கு தெரியாது இப்படியான ஆட்கள் இங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது இவங்க சம்பந்தமா எடுத்து பேசி இவரோட நேரத்தை மெனக்கிட்டு இவருடைய டைம் எல்லாத்தையும் இதுக்காக அர்ப்பணிச்சு இந்த மாதிரி உதவி செஞ்சதுக்கு அவருக்கு முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த உதவிக்கு உதவிக்காரங்க ஒவ்வொருவருக்கும் இந்த அம்மா இந்த அம்மாவோடு வந்திருக்கிற குழுவினர் இன்னும் யார் யார் இந்த நேரத்தில் இந்த டென்மார்க்கின் அபிராமி உயிர் மூச்சு தாயே உலகமெல்லாம் பேச்சுதானே உலக பக்தர்களின் நல்ல முதே உனையின்றி இனி ஏது
எங்கள் குறை தீருமே. உனையே பார்த்திட உலகமே ஏங்குதே, பிராண்டா பூமியில் பரவசம் கூடுதே. டென்மார்க்கில் வாழுகின்ற எங்களை பேராமே, உன் பாதம் சேர இப்ப நானும் வந்தேன் சூடே. எப்போதும் காத்து நிற்கும் எங்கள் அன்னை நீலியே, துன்பங்கள் தீர்த்து வரும் தூய பீராமே. பாறையிலே சூளம் ஒண்ணு நடனமாடி பாடுது, பார்வையிலே பாவதோஷம் விலகியோடி நீங்குது. பொழியுதமா நிறையுதமா பூமி எல்லாம் நீரு, பயிர் எல்லாம் செழித்ததமா என்ன வேணும் கூறு. வருடுமமா தருடுமமா எங்கும் மேலும் மேலும், அருடுமமா மகிமயமா எங்க ஒரு ஒரு. தாயே தேவியே குங்குமராணியே, நீயே போதுமே எங்கள் குறை தீருமே. உனையே பார்த்திட உலகமே ஏங்குதே, பிராண்டா பூமியில் பரவசம் கூடுதே. கூட்டமே தாமரையில் வந்த தாரகை நீயே, வாழ்வினையே தந்த தெய்வமும் நீயே. டென்மார்க்கில் எழுந்தருளும் அபிராமி திருப்பாதம் காணும் போது யாவும் கூடும் வந்து பாருங்க. செல்வங்கள் உண்டாகும் நல்லெண்ணம் உருவாகும், தாயின் கோவில் வாழ்வை காக்கும் என்றும் வேண்டுங்க. குங்கும வாசமே உறிங்கும் வீசுதே, முன்புகள் பாடவே நாவெங்கும் இனிக்குதே. நிறையுதமா பூமி எல்லாம் நீரு, பயிர் எல்லாம் செழித்ததமா என்ன வேணும் கூறு. வருடுமமா தருடுமமா எங்கும் மேலும் மேலும், அருடுமமா மகிமயமா எங்க ஒரு ஒரு. தாயே தேவியே குங்குமராணியே, நீயே போதுமே எங்கள் குறை தீருமே. உனையே பார்த்திட உலகமே ஏங்குதே, பிராண்டா பூமியில் பரவசம் கூடுதே. நீ நடந்தால் மணலும் மஞ்சளாகுமே. பௌர்ணமே நிலவாக அபிராமே தெரிவாளே, வானமெங்கும் காணுகின்ற தெய்வம் நீயம்மா. வேதங்கள் பார்க்காமல் நாடியவர் நலம் காண, வரங்கள் யாவும் வாரி வழங்கும் தாயே நீயம்மா. நெற்றியில் சூடிடும் சிந்தூரம் நீயம்மா, ஏழைகள் நெஞ்சிலே எப்போதும் நீயம்மா. பொழியுதமா நிறையுதமா பூமி எல்லாம் நீரு, எல்லாம் செழித்ததமா என்ன வேணும் கூறு. வருடுமமா தருணமமா இன்பம் மேலும் மேலும், அருடுமமா மகிமயமா என்ற ஒரு ஒரு. தாயே தேவியே குங்குமராணியே, நீயே போதுமே எங்கள் குறை தீருமே. உனையே பார்த்திட உலகமே ஏங்குதே, பிராண்டா பூமியில் பரவசம் கூடுதே. டென்மார்க்கில் வாழுகின்ற எங்கள பேராமியே, உன் பாதம் சேர இப்ப நானும் வந்தேன் சூடியே. எப்போதும் காத்து நிற்கும் எங்கள் அன்னை நீலியே, துன்பங்கள் தீர்த்து வரும் தூய அபிராமியே. பாறையிலே சூளம் ஒண்ணு நடனமாடி பாடுது, பார்வையிலே பாவதோஷம் விலகியோடி நீங்குது. பொழியுதமா நிறையுதமா பூமி எல்லாம் நீரு, பயிர் எல்லாம் செழித்ததமா என்ன வேணும் கூறு. வருடுமமா தருடுமமா எங்கும் மேலும் மேலும், அருடுமமா மகிமயமா எங்க ஒரு ஒரு. தாயே தேவி குங்குமராணி
இவ்வாறு சொந்தங்கள் வந்து நமக்கு தேவையான என்ன அவர்களால் நமக்கு என்ன செய்ய முடியுமோ அதே உதவிகளை செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் இவ்வேளையில் அம்மாவுக்கும் அம்மாவை சேர்ந்த குழுவுக்கும் தீ விபத்தில் ஏற்பட்ட சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வேளையில் முழுமையா உங்களோட இருக்கிறது, அதனால அவருக்கும் செய்த நன்றி. மிக விரைவில் நீங்க எல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. அம்மா வந்தது ஒரு பெரிய புண்ணியம் உங்களுக்கு. மிக விரைவில் மாற்றம் வரும்னு நம்ம எல்லாம் எதிர்பார்க்கணும். சரணம் சரணம் அபிராமி சக்தி சக்தி ஓம் சக்தி.